டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் பெண்களுக்கு பிடித்த நடிகர்களில் ஒருவர் ஆர்யா. இவருக்கு பல வருடங்களாக திருமணம் நடைபெறாமல் இருந்தது. தற்போது அவர் பெண் தேடும் விஷயத்தில் களம் இறங்கியிருக்கிறார். இதற்காக தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் அதற்காக ஷோவை நடத்தி வருகின்றனர். பிக்பாஸ் நிகழ்ச்சியைப் போலவே தற்போது இந்த நிகழ்ச்சிக்கும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இதனை ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் பெண்கள் ஆர்யாவிடம் தாங்கள் கேட்க நினைக்கும் கேள்வியை பெயர் குறிப்பிடாமல் ஒரு பேப்பரில் எழுதி கேட்கலாம் என்று கூறப்பட்டது. அப்போது உங்கள் 7 வருட காதல் வாழ்க்கையில் எது சிறந்த தருணம், எது வெறுத்த தருணம் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த நடிகர் ஆர்யா, உண்மையில் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. அவர்கள் கூட இருந்த அந்த 7 வருடமும் சிறந்த தருணம்தான் என்று கூறினார். மேலும் திருமணம் என்றால் 30 நாட்கள் கழித்து பதிவு நடக்கும், என் தரப்பில் நடந்தது. ஆனால் அவர்கள் தரப்பில் நடக்கவில்லை, அவர்களின் குடும்ப சூழ்நிலை காரணமாக நடக்காமல் போனது என்று கூறினார். மேலும் நான் வெறுத்த தருணம் அதுதான் என்றும், நான் காதலித்தவர் மேல் எந்த தவறும் இல்லை என்றும் உணர்ச்சி மிக கூறினார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.